டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் ரஜினியை வைத்து படையப்பா திரைப்படத்தையும், கமலை வைத்து அபய் சண்முகி திரைப்படத்தையும், கேப்டனை வைத்து தர்மச்சக்கரம் திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார். டைரக்டர் பாரதி ராஜா ரஜினியை வைத்து கொடி பறக்குது திரைப்படத்தையும், கமலை வைத்து ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தையும், கேப்டனை வைத்து தமிழ்ச்செல்வன் திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார். டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா ரஜினியை வைத்து பாட்ஷா திரைப்படத்தையும், கமலை வைத்து ஆளவந்தான் திரைப்படத்தையும், கேப்டனை வைத்து கஜேந்திரா திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார். டைரக்டர் ஆர் வி உதயகுமார் ரஜினியை வைத்து எஜமான் திரைப்படத்தையும், கமலை வைத்து சிங்காரவேலன் திரைப்படத்தையும், கேப்டனை வைத்து சின்ன கவுண்டர் திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார். டைரக்டர் எஸ் பி முத்துராமன் ரஜினியை வைத்து முரட்டுக்காலை திரைப்படத்தையும், கமலை வைத்து எனக்குள் ஒருவன் திரைப்படத்தையும், கேப்டனை வைத்து தர்ம தேவதை திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார். டைரக்டர் ராஜசேகர் ரஜினியை வைத்து படிக்காதவன் திரைப்படத்தையும், கமலை வைத்து காகிச்சட்டை திரைப்படத்தையும், கேப்டனை வைத்து கூலிக்காரன் திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார். டைரக்டர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி ரஜினியை வைத்து பில்லா திரைப்படத்தையும், கமலை வைத்து வாழ்வே மாயம் திரைப்படத்தையும், கேப்டனை வைத்து அன்னை என் தெய்வம் திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார். டைரக்டர் கே விஜயன் ரஜினியை வைத்து விடுதலை திரைப்படத்தையும், கமலை வைத்து சட்டம் திரைப்படத்தையும், கேப்டனை வைத்து ஆட்டோராஜா திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார். டைரக்டர் சி வி ராஜேந்திரன் ரஜினியை வைத்து கர்ஜனை திரைப்படத்தையும், கமலை வைத்து உல்லாச பறவைகள் திரைப்படத்தையும், கேப்டனை வைத்து புதிய தீர்ப்பு திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார். டைரக்டர் ஆர் சி சக்தி ரஜினியை வைத்து தர்மயுத்தம் திரைப்படத்தையும், கமலை வைத்து உணர்ச்சிகள் திரைப்படத்தையும், கேப்டனை வைத்து சந்தோஷ கனவுகள் திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார். டைரக்டர் ஆர் தியாகராஜன் ரஜினியை வைத்து ரங்கா திரைப்படத்தையும், கமலை வைத்து தாய் இல்லாமல் நான் இல்லை திரைப்படத்தையும், கேப்டனை வைத்து அன்னை பூமி திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார். டைரக்டர் ஏ ஜெகநாதன் ரஜினியை வைத்து மூன்று முகம் திரைப்படத்தையும், கமலை வைத்து குமார விஜயம் திரைப்படத்தையும், கேப்டனை வைத்து நாளை உனது நாள் திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார். டைரக்டர் மணிரத்னம் ரஜினியை வைத்து தளபதி திரைப்படத்தையும், கமலை வைத்து நாயகன் திரைப்படத்தையும் டைரக்ஷன் செய்த இவர் கேப்டனை வைத்து ஒரு படம் கூட இயக்கவில்லை. டைரக்டர் கே பாலச்சந்தர் ரஜினியை வைத்து தில்லுமுல்லு திரைப்படத்தையும், கமலை வைத்து உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்தையும் டைரக்ஷன் செய்த இவர் கேப்டனை வைத்து ஒரு படம் கூட டைரக்ஷன் செய்யவில்லை. டைரக்டர் சுந்தர் சி ரஜினியை வைத்து அருணாச்சலம் திரைப்படத்தையும், கமலை வைத்து அன்பே சிவம் திரைப்படத்தையும் டைரக்ஷன் செய்த இவர் கேப்டனை வைத்து ஒரு படம் கூட டைரக்ஷன் செய்யவில்லை. டைரக்டர் சங்கர் ரஜினியை வைத்து எந்திரன் திரைப்படத்தையும், கமலை வைத்து இந்தியன் திரைப்படத்தையும் டைரக்ஷன் செய்த இவர் கேப்டனை வைத்து ஒரு படம் கூட டைரக்ஷன் செய்யவில்லை. டைரக்டர் பாலு மகேந்திரா ரஜினியை வைத்து உன் கண்ணில் நீர் விழுந்தால் திரைப்படத்தையும், கமலை வைத்து மூன்றாம் பிறை திரைப்படத்தையும் டைரக்ஷன் செய்த இவர் கேப்டனை வைத்து ஒரு படம் கூட டைரக்ஷன் செய்யவில்லை. டைரக்டர் முக்தா சீனிவாசன் ரஜினியை வைத்து பொல்லாதவன் திரைப்படத்தையும், கமலை வைத்து சிம்லா ஸ்பெஷல் திரைப்படத்தையும் டைரக்ஷன் செய்த இவர் கேப்டனை வைத்து ஒரு படம் கூட டைரக்ஷன் செய்யவில்லை. டைரக்டர் துரை ரஜினியை வைத்து ஆயிரம் ஜென்மங்கள் திரைப்படத்தையும், கமலை வைத்து நீயா திரைப்படத்தையும் டைரக்ஷன் செய்த இவர் கேப்டனை வைத்து ஒரு படம் கூட டைரக்ஷன் செய்யவில்லை. டைரக்டர் சி வி ஸ்ரீதர் ரஜினியை வைத்து துடிக்கும் கரங்கள் திரைப்படத்தையும், கமலை வைத்து நானும் ஒரு தொழிலாளி திரைப்படத்தையும் டைரக்ஷன் செய்த இவர் கேப்டனை வைத்து ஒரு படம் கூட டைரக்ஷன் செய்யவில்லை. டைரக்டர் ஐ வி சசி ரஜினியை வைத்து காளி திரைப்படத்தையும், கமலை வைத்து குரு திரைப்படத்தையும் டைரக்ஷன் செய்த இவர் கேப்டனை வைத்து ஒரு படம் கூட டைரக்ஷன் செய்யவில்லை.